நேற்றுடன் நிறைவு பெறும் மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டார். விடுமுறை தினம் என்பதால் மலர் கண்காட்சியை காணக்கூடியும் மக்கள்கள். ஈரோட்டில் கருமுட்டை விற்பனை தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் சிறப்பு மருத்துவக்குழு விசாரணை. காப்பகத்தில் உள்ள சிறுமியிடம் சுகாதாரத்துறையின் 6 பேர் அடங்கிய குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். வள்ளியூர் அருகே 18 டன் எரிவாயு ஏற்றி வந்த டேங்கர் லாரி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து. 2 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு போக்குவரத்து மாற்றம். விபத்து நிகழ்ந்த இடத்தில் பொதுமக்களுக்கு தடை. கண்ணியத்தென்றல் காகிதை மில்லத்தின் 127வது பிறந்தநாள் விழா. திருவல்லிக்கேணியில் உள்ள நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்போர்வை போர்த்தி மரியாதை. காகிதை மில்லத்தின் நினைவிடத்தில் அதிமுக சார்பில் ஓ பன்னீர்செல்வம் மலர்தூவி மரியாதை. காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி மற்றும் இஸ்லாமிய அமைப்பினரும் மரியாதை செலுத்தினர். தேங்காய்பட்டினம் துறைமுகம் அருகே நடுக்கடலில் தத்தளித்த நெதர்லாந்து நாட்டின் படகு பயிற்சி வீரர் மீட்பு. கொச்சினில் இருந்து ஆழ்கடலுக்கு சென்ற போது விபத்தில் சிக்கிய வீரர் மருத்துவமனையில் அனுமதி. வாணியம்பாடியில் சரக்கு ரயில் மீது நின்று கொண்டு பயணித்தவரால் பரபரப்பு. பயணிகள் கூச்சலிட்டதை அடுத்து மின்சாரத்தை துண்டித்து இளைஞர் மீட்பு. உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் மாரத்தான் போட்டி. நெல்லையில் சுற்றுச்சூழல் குறித்து விழிப்புணர்வுக்காக 200க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்ற சைக்கிள் பேரணி. சென்னை மெரினாவில் கடல் அலையில் இழுத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிருடன் மீட்பு. துரிதமாக செயல்பட்ட மீட்பு படையினருக்கு பொதுமக்கள் பாராட்டு. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் எதிரே 100 ஆண்டுகள் பழமையான வணிக வளாக கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்து. நள்ளிரவில் இடிந்து விழுந்த கடைகளில் ஆட்கள் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்ப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் நல்லூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் 19 சவரன் நகைகள் கையாடல். நகை மதிப்பீட்டாளர் மற்றும் வங்கிச் செயலாளர் பணியிடை நீக்கம். ஈரோட்டில் சிறுமியின் கருமுட்டை விற்பனை செய்யப்பட்ட விவகாரத்தில் சென்னை மருத்துவக் குழுவினர் இன்று விசாரணை. மருத்துவமனை ஊழியர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் ஆவணங்கள் பறிமுதல். ஒடிசாவில் புதிய அமைச்சர்கள் இன்று பதவியேற்பார்கள் என தகவல். ஒட்டுமொத்த அமைச்சர்களும் ராஜினாமா செய்ததை அடுத்து நடவடிக்கை. உத்தரப்பிரதேசத்தில் ரசாயன தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்ததில் 13 தொழிலாளர்கள் பலி, 21 பேர் காயம். மேலும் சில தொழிலாளர்கள் ஆலையில் சிக்கியிருப்பதாக தகவல். சென்னை காசிமேடு கடற்கரையில் குளித்து விளையாடிய இளைஞர் கடலில் மூழ்கி உயிரிழப்பு. நீச்சல் தெரியாமல் கடலில் மூழ்கும் போது பதிவான வீடியோ பரவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.